Good morning, everyone. Welcome to the drug awareness campaign of the year 2024. So here we have one of the police officers, Subramani sir. Welcome, Subramani sir. How are you? Thank you, Satish. Nice day. Thank you, Satish. It's a nice day, wonderful day. You are arranging a wonderful organization. We have a lot of stress working the busy schedule. You give the opportunity to the police officers and our persons. So, thank you. So, despite working 365 days a year, so sir, there is no predicted leave for you. Leave and emergency, and the time, usually you don't get leave. But in spite of that, if you have a tournament, you have police officers, you have spare time, is it for the betterment of the society? It's really good, sir, on that particular part, because very rarely you get spare time. So, on that time, you have a better society create under the drug awareness, you have a vision, sir. So, on that part, on Levan's perspective, I really thank you for that, Subramani sir. Sir, last question is, now, in society, drugs are actually banned. ஆனால் எப்படி பிளான் பண்ணி எப்படி நம்ம சொசைட்டிக்குள்ளே வருது சார், என்ன மீடியமில் வருது? என்ன மீடியம்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆக்சுவலி கான்டென்ஸ் வந்து தப்பு, அது பண்ணக்கூடாது. இது பை நேச்சுரலாக வர்றது, இது நேச்சுரலாக வர்றது வந்து மெடிசனை யூஸ் பண்ணாங்க. அந்த மெடிசன் இருந்தால் எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மெடிசன் வந்து தப்பான பர்சன், இப்போ ஹார்ம்ஃபுல்லான பர்சன் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இதை வந்து டயட் பண்ணோம், இவங்க வந்து நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணோம், நம்முடைய ஒர்க்குக்கு அத்தனுடைய செல்ஃப் ஒர்க்குக்காக வேண்டிய அந்த பெனிஃபிட்டுக்காக வேண்டி அதை வந்து மெடிசனை வந்து வேறு மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸில், ஸோ இந்த அந்த மாதிரி பர்சன் மூலிமா தான் அந்த ஐடியா வருது. அவங்களுக்கு வரும்போது வருதுன்னும் போது இந்த ட்ரக் மாஃபியாலாம் இருக்காங்க. ஸோ அது நம்ம ரொம்பலாம் டீப்பெலாம் போக வேண்டாம், ட்ரக் மாஃபியாலாம் போனால் வேறு மாதிரி போகணும். ஸோ லோக்கல் பர்சன் என்ன பண்ணால் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம கொஞ்சமாக போகிறாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கெயின் கிடைக்கும் போது அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மாதிரி ஆகிக்கிறாங்க. ஆகும்போது அதில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. ஒரு முறை மட்டும்னா பரவாயில்ல, நம்ம பெயிலில் வந்துடலாம், இந்த மாதிரி இருக்குது. அடுத்த முறை எனக்கு தொடர்ந்து பண்ணுறாங்க. அடுத்து பண்ணாலும் எவ்வளோ பண்ணாலும் கவர்மெண்ட் என்ன ரூல் போட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, போலீஸ் என்ன அவேர்னஸ் எடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கோர்ட் கோர்ட் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே பண்ணாலும் உடனே நம்மளோட ரூல் அப்படி இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் வந்து நம்மளோட ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிறுவனம் தண்டிக்க கூடாது இருக்குது. அதுக்காக வேண்டி இந்தோட ஓலை வச்சு, இந்தோட லால இருக்க இந்த ஓலை, சின்ன ஓலை வச்சு இவங்க வந்து பெயில், இந்தோட ஹியூமன் ரைட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது, ஹியூமன் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் நீட்ஸ் இதெல்லாம் சொல்லி போயிட்டு அதில் வச்சு அவங்க பெயில் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வரும்போது திரும்பி அந்த அதில் வந்து பழகி ஊறிடுறாங்க. ஊறிட்டு அவங்க வந்து இதில் பணத்தை பார்த்துட்றாங்க. பணத்தை பார்க்கும்போது அதனால் வந்து அவங்களால அது இருக்க முடியல, வேறு கஷ்டப்படாமல் வருது. இப்போ ஒரு சின்ன பாக்கெட் தான் வரும், 100 கிராம் 10 கிராம் 15 கிராம் தான் இருக்கும் அந்த பாக்கெட். அந்த பாக்கெட் 500 ரூபாய் 200 ரூபா விற்கிறாங்கன்னு அதில் நிறையா கெயின் இருக்கும். ஸோ அது வந்து இது எப்படி பப்ளிக் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படி ஆரம்பிச்சோன்னா, தெரியாதனமாக யாரோ ஒருத்தர் கொடுக்கும்போது ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி தான், ஒரு சின்ன குழந்தைங்க எப்படி சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அவங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. டிவியில் பார்க்குற ஹேடை பார்த்து அந்த கலர்ஃபுல்லு அந்த இதெல்லாம் அந்த ஹேடெல்லாம் பார்க்கும்போது இந்த கலரை தான் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பசங்க வந்து என்ன பண்ணும்போதுனா அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. டைவர்ஷன் தேவைப்படுற நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறானோ அந்த மைண்ட் செட்டில் அவங்க நினைக்கும் போது மற்ற எதை பற்றியும் கேர் பண்ணவே கூடாது. ஸோ இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கானோ அந்த மைண்ட் செட் தான் கடைசி வரைக்கும் இருப்பான். அந்த ட்ரக்கோட வால்யூம் குறைகிற வரைக்கும், அந்த வால்யூம் குறைய வரைக்கும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு தனி உலகம் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த இருக்கும் போது அதுக்குள்ளேயே அவன் இருப்பான், அது திரும்பி திரும்பி தேடத்தணும் அவனுக்கு. இது வந்து என்ன கேட்டால், பசங்களோட வந்து பேரண்ட்ஸோட கேர் இல்லாமல் பசங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ரீடம் கிடைக்கும் போது அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க பசங்க. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல போகிறோன்னா தப்புன்னும் போது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கான சார். இப்போ சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். இப்போ நம்ம வந்து பசங்கன்னு சொல்லும்போது, இப்போ லட்சியம் நம்ம கூட வந்து 2K கிட்ஸ் இருக்காங்க சார், ஜென்னிஸ் இருக்காரு, அனன்யா இருக்காங்க. அண்டு இப்போ எனக்கு என்ன ஜெனிஸ் உங்ககிட்டே ஒரு கொஸ்டின், ஏன் கரண்ட் ஜென்ரேஷனில் இந்த ஆல்கோஹால் ட்ரக் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது? ஏன்னா பிகாஸ் யூ ஆர் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ, ஸோ வை இட் இஸ் ஹெவிலி யூஸ்ட் நவ்? பசங்க வந்து பிஸி சென்டர் வச்சுட்டே இருக்கணும். இப்போ படி படின்னு சொல்லி இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே என்னன்னா,
இப்போ மீடியா மீடியாவும் சப்போர்ட்டான இப்போ மீடியா தான் நம்ம எல்லாத்தையும் இந்த மீடியா சப்போர்ட்டை தான் இந்த அவேர்னஸ் நம்ம பண்ணுறோம் கேம்பெயின் பண்ணுறோம். ஆனால் அந்த அதே மீடியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் டான்ஸ் அது ஆக்டிங் ப்ரோக்ராம் சிங்கிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணும்போது இதில் என் பையன் வரணும்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கால் எனக்கு கிடைக்காதெல்லாம் என் பையனுக்கு என்னோடய சில்ட்ரு கிட்ஸுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்போது அதை வந்து அவங்ககிட்ட திணிக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி அவன்கிட்ட தள்ள முடியாது. தள்ளும் போது அவனுக்கு என்ன இருக்கோ அதை தான் அவன் பண்ண முடியும். அது இல்லாத வந்து பண்ணும்போது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்னென்னா ஒரு சின்ன தான் இப்போ உங்களை திட்டுறாங்க ஒருத்தர். இப்போ நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நாங்கள் நாலு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, நான் ஒருத்தர் மட்டும் உங்களை திட்டுறேன், இந்த மூணு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ யாருக்கு ஃபேவராக இருக்கீங்க? இதுதான் சைக்காலஜிக்கல். இந்த மூணு பேர் சப்போர்ட் இருப்பாங்க. அப்போது அவனுக்கு எந்த நேரத்தில் எது ஃபேவரபிளாக அவனுக்கு ஆறுதலாக அவன் நினைக்கிற மாதிரி யார் பேசுகிறாங்க சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத அவன் கேட்பான். ஸோ அது மாதிரி அவனுக்கு என்ன மெடிசன் கொடுக்குறாங்க இப்போது மெடிசன் கொடுக்கும்போது அந்த அடுத்து இது அதோட பெட்டர் இன்ஸ்டன்ட் க்யூர் தான் நம்மளை வந்து இப்போதைய ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பழைய மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே லாங் டர்ம் க்யூர் ஆயுர்வேதா சித்தாதா பார்த்திங்கன்னா அதோட மெடிசன் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரில் இருந்தால் அது கிளியர் பண்ணும். ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் வந்து டாப்பில் பட்டுன்னு ஒன்றே தள்ள கை வச்சிடும், தள்ள கை வச்சுன்னா கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணும், அது போச்சுன்னா அது மேலே மேலே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பசங்களை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து பிஸியாக இருக்கனா பிஸி கிடையாது, அவங்கள மைண்ட் செட்டில் கொண்டு வரணும். நீ பிஸி இல்லைப்பா, நீ ஃப்ரீயாக தான் இருக்க, உனக்கு பிடிச்சதை செய்கிற அப்படின்னு சொல்லி பண்ணோம். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை அதை பண்ணு இதை பண்ணு அங்கே ப்ரோக்ராம் போய் இந்த ப்ரோக்ராம் பண்ண அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணவே கூடாது. இப்போ நம்ம நினைக்கிற நம்மளுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு கிட்ஸ் வந்து எல்லாமே தெரியுது. அது என்னென்னா மீடியா தான். இப்போ லைக் கையில் ஒரு ஃபோன் வந்துருச்சு, வேர்ல்டு கையில் வந்து போச்சு. ஃபோனுன்றது இப்போ லைக் வேர்ல்டு தான், இந்த வேர்ல்டு கூட எந்த கண்ட்ரி ஃபோன் நினைச்சா அதுக்குள்ளே பூந்துடலாம். இப்போ அவன் எதை பார்க்குறான் எதை பார்க்குறான்றது யாரும் பார்க்கறது கிடையாது. பேரண்ட்ஸ் ஒரு ஃபோனை கொடுத்துறாங்க, அது வந்து நல்லதாக இருக்கே கிடைச்சிருக்கு. அவன் என்ன பார்க்கறான்றதை நம்ம பார்க்கணும். பசங்க இது என்ன பார்க்குறான் கூட நானும் உங்களுக்கு பார்க்குறது அதை பாரு இதை பாரு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் பார்க்கணும். பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸும் பிஸியாக இருக்காங்க. இப்போ ரெண்டு லைக் ரெண்டு இந்த ரெண்டு பேரண்ட்டை வந்து ஒர்க்கர் வைக்கிங் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பையனை கைடு பண்ணுறது கஷ்டம். ஸோ முன்னெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம், அந்த ஜாயின்ட் ஃபேமிலி இப்போது அவாய்ட் ரொம்ப நிறைய கட்டாயிடுச்சு. இந்த ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தால் தான் அப்போது பேரண்ட்ஸ் வந்து நம்முடைய கிராண்ட் பேரண்ட்டு அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க பசங்களுக்கு வந்து பயம் வரும். இவங்களை நம்மளை கேள்வி கேட்க கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் லைக்காக சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு வந்து வீட்டில் நான் இப்போ வளர்ந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே வேசாயப்படி தான், அந்த ஏரியாவில் எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் இந்தளவுக்கு ஒரு டீசெண்டாக உட்காந்துருக்கேன்னா ஸ்போர்ட்ஸ் தான் காரணம். இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாமே என்னென்னா பசங்க வந்து போனால் வின் பண்ணோம் அப்படின்னு மாதிரி பார்ட்டிசிபேட் மைண்ட் செட்டே கிடையாது. நான் பெரிய ஆளாக போனால் வின் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் தான் போயிட்டுருக்காங்களே தவிர பார்ட்டிசிபேட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டு டெவலப்பிங் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு வந்து ஒரு கரியர் கிடையாது, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஹெல்த்தி ஃபிட்னஸ் ஆன விஷயம். இப்போ அதை பண்ணும்போது அதனால் நிறையா இருக்கும். லைக் இப்போ ஒரு மியூசிக்கல் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பசங்களை வந்து ஃபுல்லான போது எல்லோரும் எவ்வளோ எவ்வளோ பிஸியாக வைக்கிறோமோ பிஸின்னு மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ பசங்க வந்து அவங்களே வந்து என்கரேஜ்மெண்ட் ஆகிடுவாங்க. நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம் பசங்களுக்கு சாப்பாடு குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுக்குன்னா இந்த செல்ஃபோன் பார்த்து பார்ப்பா சாப்பாடு விட்டுருவோம். ஸோ அந்த செல்ஃபோன் இல்லைனா அந்த குழந்தை என்ன பண்ணோம் அடம் பிடிக்கும். அடம் பிடிக்கிறன்னும் போது திரும்பி அந்த செல்ஃபோனை கொடுத்துருவோம். அந்த அடம் பிடிக்கிறத வந்து குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ண முதல்ல அடம் பிடிச்சாலும் தர முடியாது இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா குழந்தைங்க அப்போதான் பேஸ்லேருந்து வரணும். அந்த பேஸ்லேருந்து பண்ணுறது தான் எல்லாமே. அடுத்தது வந்து சொசைட்டி, சொசைட்டியில் வரும்போது பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்குதுங்க. அந்த பணம் கொடுக்குறது எல்லாம் கிடைக்கணும் போது நம்ம எங்கே போகிறோம் இது பண்ணி யாரும் கேள்வி கேட்கல. இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு பெரியவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா எல்லாரும் வந்து திட்டுவாங்க, நீ என்ன பண்ணுன்னு கேட்பாங்க குழந்தைய, நீ என்ன பண்ண அவரையே அவனை திட்டாரு கேட்பாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைய வந்து நீ எப்படி என் குழந்தைய அடிப்படையில் திட்டல எப்படி என் குழந்தைய கேள்வி கேட்பேன்னு தான் நம்ம எல்லாரும் வளர்க்குறோம். நமக்கு எல்லாரும் என்னைக்கு நானும் உட்பட தான் என்னுடைய குழந்தை ஒருத்தர் கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது எனக்கு. ஆனால் நான் வளர்ந்து போது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேள்வி கேட்டாங்க, யார் போனாலும் கேள்வி கேட்பாங்கண்ணா, நீ ஏன் அங்கே போகிற நீ ஏன் அங்கே நிற்கிற அப்படின்னு போது கேள்வி கேட்பாங்க. அப்போது அந்த கண்ட்ரோல் இருக்குது, கண்ட்ரோல் பேசிஸ் இல்லை. ஒரு பொதுக்குன்னா ஒரு சொசைட்டியில் வந்து எல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்குற மீன்ஸில் அவங்க ஃப்ரீடமாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் தான் ஸ்போர்ட்ஸ் மூலயமா ட்ரக்கை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்போர்ட்ஸில் நம்ம பசங்களை இப்போ வர ஜென்ரேஷன் பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் நம்ம அவங்க பிடிச்ச மாதிரி இன்வால்வ் பண்ணால் பட் இப்போ வந்து ஐ ஹவ் க்வெஸ்சன் ஃபார் அனன்யா அண்ட் தமிழ். என்னென்னா இப்போ லெட்ஸே பிஃபோர் 2000 அனன்யா அப்போ பார்த்திங்கன்னா விமன்ஸ் வந்து அதாவது ஹைலி ரெஸ்பான்சிபிள், ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு சொசைட்டியை வந்து கொண்டு போகிறது. நான் என்ன கேட்குறேன்னா அவுட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள் ஃபார் யூ கெஸ்ட் ஆக்சஸ் டக்.
ஸோ ஒரு மென்ஸ்க்கு வந்து அது ஈஸி. பட் இன்கேஸ் இப்போ லெட்ஸ் இப்போ நம்ம நீங்கள் அந்த அந்த ஜென்ரேஷன் இருந்தால டு வாட் எக்ஸ்டென்ஸ் இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ டு கெட் தட். இப்போ நீங்கள் நினச்ச நாளைக்கு வாங்கிட முடியுமா அனன்யா? ஆக்சுவலி அதை பற்றி தெரியல சார், பிகாஸ் ஐ திங்க் தட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் தட் வி பிலாங் டு. ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் இருக்காங்கன்னா நம்ம சர்க்கிளில் யாராவது அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த சர்க்கிளில் இல்லைனா டெஃபினெட்லி அது கண்டிப்பாக. பட் இட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள் ஃபார் உமன் டு அப்போஸ் அண்ட் கெட் ட்ரக், இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் நவடேஸ். யா, பிகாஸ் ஐ திங்க் பீப்புள் ஆர் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் பை மூவிஸ், த சோஷியல் மீடியா அண்ட் ஸ்டப்ஸ். அதை வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஃபாரின் போகிறாங்க, அவங்க கல்ச்சர் பார்க்குறாங்க, அதில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஐ திங்க் தே ஆர் ஆல்சோ ஓப்பன் டு திஸ், லைக் ஓகே அப்படின்னு நிறைய பேர் போகிறது நாங்களும் பார்க்குறோம் சோஷியல் மீடியா அண்ட் மூவிஸ் எல்லாம். இது வந்து ரொம்ப இப்போ ஈஸியாக வந்து நம்ம சர்க்கிளில் கிடைக்குது. நம்ம கேங்கில் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும், பத்து பேரில் ஒருத்தருக்கு இருக்குது. அவங்களுக்கு எப்படி அந்த ஈஸியாக அந்த ஆக்சபிள் கிடைக்குதுன்னு தெரியல. இப்போ சார் சொன்னார் 90s கிட்ட 2K அந்த டைம் உள்ள லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனோம், அடுத்தது அம்மா அப்படி வீட்டில் ஃபேமிலி ஓரியன்டாக இருப்போம், ஸ்கூலுக்கு போனால் இதுதான் என்னோடய ஒர்க்காக இருந்தது, நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் போனாலும் ஜாப் போனாலும் இதுதான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், அது வேறையா இருக்கும், கரெக்டா அந்த டியூட்டி இருக்கும். பட் இப்பெல்லாம் வந்து டாபிக்கே அந்த டைம்ல ஒரு டேபு மாதிரி இருந்துச்சு, சில வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸே பண்ண முடியாது பப்ளிக்ல. பட் சென்ஸ் லைக் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, பீப்புள் யூஸ் பண்ண இப்போ ரொம்ப காமனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூட அந்த வேர்ட் யூஸ் பண்ணோம். பட் ஏர்லியர் டைம்ல நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் யாருமே பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள் யார் ரொம்ப அதுல இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யா, அண்ட் இது இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் நார்மலாகவே அதை யூஸ் பண்ணாத ஆளாக இருந்தாலும் என்ன நீ அது உனக்கு தெரியாதா, என்ன நீ இன்னும் அதை ஆரம்பிக்கலையா, அது என்னமோ அதை இன்னும் பண்ணாததே வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் இவங்களே அதை ஒரு ஃபேஷனாக மாற்றிட்டாங்க. சின்ஸ் ஐ அம் எ டெக்கேட் எல்டர் தென் யூ, நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்ற ஆஸ்பெக்டில் அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பப்புக்கு போகிறோம், ஒரு ஐடி மீட்டிங் போகிறோம், சோசியல் மீடியா ஐடி ட்ரிப்பு போகிறோம், டூர் போகிறோம், இந்த மாதிரி போகும்போது இந்த ட்ரக் இந்த ஆல்கஹால் எடுக்காதால் ஸ்மோக் பண்ணாதால் இவங்கள பார்த்தோன்னா என்ன உனக்கு இதெல்லாம் தெரியாது, உனக்கு நீ எப்படி இது மாதிரி இருக்கு, இது ஒரு கல்ச்சர் பேஸ் வந்துருச்சு. சார் இன்னொரு காமனான விஷயம், ஏர்லியர் டைம்ஸ்ல இப்போ ஒரு உமன் பக்கத்துல இருந்தா ஸ்மோக் கூட பண்ண மாட்டாங்க, மீன் எங்கேயாவது தள்ளி போய் பண்ணுவோம். இப்போ நம்மளே வந்து இந்த ஐடி பாக்ஸ் பக்கத்தை பார்க்கும் போது யார் மோர் லைக் ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அது கேர்ளும் கொடுக்குற ஸ்பேஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், அது ஒரு பண்ணுற ஒரு மெச்சூரிட்டி பர்சன் அவங்க மாதிரி அவர் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டில் வந்துடுது. இப்போ இதுக்கு அந்த மீடியான போது ஃபிலிமை பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அதை பார்த்துட்டு அவன் அதை பண்ணுறது பட் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து ஹீரோயிஸை காட்டு. அவங்க பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் மென்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மென் அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அந்த சொசைட்டியில் அப்படி ஒரு நடக்க அவங்க சொல்கிறாங்க. இதில் பட் அட் த சேம் டைம் ஆசைப்பட்டேன் கிரிக்கெட்டர் ஆக முடியல, ஐ டோன் வாட் இஸ் ஸ்டில் ஐ திங்க் அண்ட் டேலண்டட் பட் ஐ ஆர் அதர் ஐடியாஸ் ஐடியூவில் போயிட்டேன். பட் சின்ஸ் யூஆர் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் இஸ் தர் அதர் வே அரவுண்ட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் அ ஃபெயிலியர், தட் இஸ் ரீசன் ஐ ஃபீல் பீப்புள் ஆர் கெட்டிங் மோர் இன் டு ட்ரக்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ இன் கேஸ் இஃப் அனன்யா அண்ட் தமிழ் இஸ் அ ஃபிலியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, கேன் யூ அக்செப்ட் தட்? யா சார், ஐ ஆம் அ வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன். ஸோ எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து அந்த இது இருக்குமோ, ஐ வாஸ் ஆல்சோ பிளேயிங். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங், லைக் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நான் அவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். ஸோ யூ நாட் கெட் டீமோட்டிவேட்டட் இன் ஸ்பைட் ஆஃப் ஈவன் இஃப் யூ கெட் நோ தட் யூ ஆர் அ ஃபெயிலர் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் இட். ஐ லைக் உங்கள மாதிரி தான் சார், எனக்கு ஒரு பேக்கப் ஒரு மெயின் கேரியர்னு ஒன்று இருக்கு, இது வந்து என்னோட பேஷனுக்காக பண்ணுறேன். வாட் இஸ் இட் தனியா? நவ் ஐ அம் அபவுட் டு ஃபினிஷ் மை எம்பிஏ, ஸோ சூன் ஒரு கார்பரேட் ஜாப் போயிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை பேஷன், ஸோ ஐ அம் டூயிங் இன்ஃப்ளூயன்சிங். ஸோ யா, அது ஒரு ஒருத்தரோட கேரக்டர் அவங்க பில்ட் ஆனது, அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள பில்ட் பண்ணி, என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எதுனாலும் நம்ம ஈஸி கோயிங்காக எடுத்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஃபெயிலியர் வந்து என்ன என்றைக்குமே ஒரு ரொம்ப அஃபெக்ட் பண்ணதே கிடையாது. நம்ம மைண்ட் செட் தானா, இப்போ நம்ம ஃபெயிலியர் அவ்வளோடா நம்ம தோத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ட்ரக் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிட்டாலே அவனால் யார் அவன் அப்பா அம்மா சொன்னாலுமே அவனால் வெளில வர முடியாது. அவர் மைண்ட் செட் இருக்கணும் இந்த மாதிரி இது தானே போச்சு, இதுக்கு மேலே நம்ம பெருசாக பண்ணால் ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலி சார், ஆக்சுவலி இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் வி ஆர் ரியலி ஹாப்பி வி ஆர் ஹியரிங் திஸ் திங். பட்
you guys should do this practically also. Yeah. Rather than talking here, down the line, in another 5 or 10 years, obviously, நம்ம ஆப் லான்ச்சர்ஸ் we are going to grow further. அந்த டைம்லேயுமே இந்த ஃபுட்டேஜ் அங்கே பார்க்குறது தான் நம்ம ரியல் சக்ஸஸ் ஸோ திஸ் ஈவன் இது எண்ட் அப் அஸ் ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ் தட் டசன்ட் மேட்டர் பட் அஸ் அ பர்சன் இன் திஸ் சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்கமிங் ஜென்ரேஷன் அரண்யா ஐ எம் ரியலி சேவிங் யுவர் வேர்ட்ஸ் லெட்ஸ் சி ஆஃப்டர் அ டிகேட் வாட் வெதர் யூ ஆர் இன் தி கார்ப்பரேட் ஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஓகே தேங்க்ஸ் சார் ஒரு சின்ன ஒரு இதுதான் இப்போது எல்லாரும் வந்து எல்லாருடைய சொசைட்டின் போது தனி பர்சனல் ஒரு கவர்மெண்ட் மட்டுமே கிடையாது கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டுமே கிடையாது ஸோ எல்லோரும் ஓவரால் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டி பில்டப் ஆகும்போது பில்டப் எப்படி ஆகுன்னு கேட்டால் செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று வேணும் ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரோலாக இருக்கணும் நான் கண்ட்ரோலாக இருக்கணும் அடுத்து என்னுடைய பசங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் என்னுடைய ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ என்னுடைய வீடு கண்ட்ரோலாக இருக்கணும் இப்போ அது கண்ட்ரோலாக இருக்கும்போதுனா நான் கண்ட்ரோலாக இருந்தால் என்னை பார்த்து ரெண்டு பேர் திருந்துவான் ரெண்டு பேர் திருந்துவான் இப்போ அந்த மாதிரி அந்த ஒரு ஏரியா கண்ட்ரோல் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியுமே தவிர போக முடியுமே தவிர நம்ம இது வந்து தனியாக ஒரு ஆளை பண்ண முடியாது ஸோ சொசைட்டி பேஸ் கம்பல்சரி வேணும் ஸோ யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தர் அடிப்பட்டு கிடக்கிறா போகும்போது அடிப்பட்டு கிடக்கிறாரு ஒரு வயசானவங்க போகிறேன்னா அந்த ஹெல்பிங் டெண்டன்சி குறைஞ்சிச்சு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி என்னைக்கு குறையுதோ இதெல்லாம் மேலே வந்துடுது இதில் இது அதான் காரணம் ஒன்று என்ன பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க யூடியூப் போடுறாங்க லைக் வாங்கிட்டு போகிறாங்க இப்படி தான் போயிட்டுருக்காங்க அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் மட்டும்தான் இந்த ட்ரக்கை வந்து ஒழிக்க முடியும் வேறு மற்றபடி வந்து என்ன ரூல் போட்டாலும் சரி என்ன பண்ணால் என்ன பேன் பண்ணாலும் சரி என்ன டியூ என்ன மோட்டிவேஷன் கொடுத்து எப்படி கிளாஸ் எடுத்தாலும் எது எடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியாது யார் பார்த்தாலும் யார் வேணால் க்வெஸ்சன் பண்ண முடியும் க்வெஸ்சன் பண்ணோம் ஆனால் க்வெஸ்சன் பண்ணுறது ஒரு வந்து ஒரு வெப்பனாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் க்வெஸ்சன் பண்ணுறது எல்லாத்துக்கும் கண்டத்தெல்லாம் க்வெஸ்சன் பண்ணுன்னா தேவையில்ல கிளாஸ் ஆகிறோம் இந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ணுறாங்களா அதை முதல்ல கேட்கணும் தப்பான எப்போ அவங்க தேடி கேட்டால் எனக்கு பிரச்சனை வரப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்போ ஆக்சுவலாக சொன்னால் ரோடு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னா முன்ன வந்து எதுக்கு பயந்தாங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னா அவர் தான் விட்னஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வரணும் நீ தான் அவர் தான் முதல்ல பார்த்தாரு சொல்லணும்னு சொல்லி அப்படிலாம் ரூல் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் வந்து எங்கே தப்பு நடந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதை வந்து எல்லா இடத்துலையும் போலீஸ் வர முடியாது ஸோ நம்ம பப்ளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா போலீஸ் வந்து நான் சினிமா பார்த்து கடைசியில் தான் போலீஸ் வரும் போலீஸ் வரும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிப்போச்சு அது அப்படி கிடையாது போலீஸ் எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ தான் வர முடியும் ஸோ ஒரு வேலை கிடையாது ஆயிரம் நிறைய வேலைங்க இருக்கும் அந்த வேலையில் இந்த வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம் பார்க்க மாட்டேன்னு போலீஸ் எந்த போலீஸ்னு சொல்ல போகிறதுல யாரும் சொல்லவும் முடியாது அவங்களுக்கு டியூட்டி அது அதை டியூட்டியை சேர்த்து நாங்கள் எல்லாருமே 100% தயாராக தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அதுக்கான தகவல் கிடைக்கணும் தகவல் கிடைக்கும் போது அதுக்கான சப்போர்ட் இருக்கணும் இப்போ போலீஸ் ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருன்னா என்ன சார் பிரச்சனை எது பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பேசி அதை வந்து போலீஸ் சப்போர்ட்டாக இருந்து பப்ளிக்கும் சப்போர்ட்டாக இருந்து அந்த இடத்துல எது நியாயமோ நியாயத்தை பேசணும் எனக்கு வேண்டியவோ உனக்கு வேண்டிய ஒன்றும் இல்லாமல் எது சரியான விஷயமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி போனால் தான் கரெக்டாக இருக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருமே எடுத்துகிட்டோம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ட்ரக் அவேர்னஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த ட்ரக் இல்லாத ஒரு ஜென்ரேஷன் நம்ம கொண்டு வரதுக்கு சத்தீஸ்வரர் லெவன் சாப் மூலிமா நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சார் இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுக்கு இன்னொரு ஜஸ்ட் ஒரு தாட் எனக்கு இப்போ நீங்கள் ஒரு டெக்கேட் ஜென்ரேஷன் சார் நான் ஒரு டெக்கேட் ஜென்ரேஷன் அண்ட் தென் வி ஹவ் த்ரீ கிட்ஸ் இயர் ஐ மீன் 2K கிட்ஸ் இயர் 2K கிட்ஸில் எல்லாரும் 2K கிட்ஸ் இப்போ எனக்கு என்னென்னா சார் இப்போ இந்த கரியரை தாண்டி இப்போ ரீசன்ட் டேஸில் நான் அந்த சொசைட்டி கல்ச்சர் ஏன்னா இப்போ நான் ஐடியில் இருக்கிறதுனால ஐ இன்ட்ராக்ட் வித் லாட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் ஒரு இப்போ 21 ஏஜ் பையன் பொண்ணுலேருந்து ஒரு 30-40 எல்லாருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னா ஜெனிஸ் திஸ் பொசிஷன் இஸ் வெரி கிரிட்டிகல் டு யூ ஓகே ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இங்கே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக எவ்ரி ஒன் வான் ஃபாலோவர்ஸ் கரெக்டாக எதர் யுவர் தே தெம்செல்ஃப் அக்செப்ட் த இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்பைர்ட் ஈவன் ஐ ஹவ் ஜஸ்ட் 500,000 ஃபாலோவர்ஸ் ஜெனிஸ் அந்த பாயிண்டில் ஐ ஃபீல் லாட் ஆஃப் விமன்ஸ் ஆர் லூசிங் தி ரெஸ்பெக்ட் எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா இப்போ நான் பார்க்குறேன் இப்போ என்னோட என் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா லெட்ஸ் ஒரு 4 பர்சன் வந்தேன்னா நான் தப்பாக சொல்ல ஷி வாண்ட்ஸ் டு பிகம் இன்ஃப்ளூயன்சர் ஸோ தட் அந்த 4 பேர் என்னை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னும் போது ஒரு மென்ஸ் மத்தியில் இந்த மாதிரி உமன்ஸ்க்கு வந்து ஒரு பேட் ரெப்புடேஷன் நான் கேரக்டர் அசோசியேஷன் எதுவுமே சொல்ல நான் சொல்லுது புரியுதுன்னு அந்த டெஸ்பரேஷனில் போகிறாங்க இப்போ எங்கே இருக்கு அந்த டெஸ்பரேஷனில் போகும்போது ஃபாலோவர்ஸ் கிடைக்காதனாலையுமே இந்த விஷயத்தில் ஃபாலோறாங்க கரெக்டாக ஸோ எனக்கு இப்போ எனக்கு என்னென்னா நானும் இன்ஸ்டாவில் இருக்கேன் ப்ரைவேட் மோடில் இருக்கேன் இன்ஸ்டா கூட ஒரு உமன் அண்ட் மென்ல இந்த விஷயத்தை கொண்டு போக வாய்ப்பு இருக்கா லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்லை சார் ஐ ஃபீல் லைக் ஓப்பனாக இது வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் போட முடியாது சார் பிகாஸ் நமக்கு தெரியும் அதை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க கம்யூனிட்டி இது வந்து ரெக்கார்டிங் ஃபுட்டேஜ் தான் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து உங்களை அந்த வழியில் தள்ளுமா அந்த தப்பான வழியில் ஒரு லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக தள்ள முடியாது சார் பிகாஸ் ஓப்பனாக நம்ம போட முடியாது இல்லை போட முடியும் அவங்க நீங்கள் அவர் சத்தீஸ்வரன் கேட்குறேன்னா எனக்கு லைக்ஸ் வரல எனக்கு ஃபாலோஸ் வரல அதனால அந்த டிப்ரெஷன் வந்து எல்லாருமே இன்ஸ்டால வந்து அதுக்கும் எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து செல்ஃப் டிசிப்ளின் அது ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் எங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் நமக்கு தெரியணும் நமக்கு என்ன வேணுங்கிறது அந்த அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இருந்து உனக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருந்து கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கு அது வந்து
பாசிபிள் தான், இந்த தப்பான வழியில போவாங்க, இந்த ஃபீல்டா இருந்தா இந்த வழியில போலாம். நான் கேக்குறதுனா இல்ல, அதான் நீங்க சொல்றது இல்ல ஜெனேஷ். நான் கேக்குறதுனா இப்ப நான் வந்து ஒரு கிரிக்கெட்டரா போறேன், அதுக்கு நான் உழைப்பு போகிறேன், எஃபர்ட் போகிறேன், ஓகேவா? எனக்கு தெரியும் நான் 10 பேர் கம்பேர் பண்ணுறேன், இல்லைடா சதீஷ் நீ டாப் லேடரில் இல்லை, இங்கே தான் இருக்கா நீ போயிருன்னு எனக்கு தெரியும். பட் இன்ஸ்டாவில் ஐ கேன் சி அந்த பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ப்ரொஃபைல் காட்டுறேன், இவனும் ஒரு ஓகே, உங்களுக்கு வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாது தெரியும். பட் ஸ்டில் தே கனாட் அக்செப்ட் தட் நான் எனக்கு ரீல்ஸ் பண்ணுறேன் இது பண்ணுறேன். அந்த ஒரு தாட் வரதுனாலே நிறைய பேர் இதில் போகிறதுனால, ஏன்னா ஒரு பாத்தே இல்லை. நீ இப்போ நீங்கள் எம்பிஏனா ஒரு பாத்து இருக்கா, சக்ஸஸ் ஃபெயிலியர் ரேஷியோ இருக்குது. பட் இது ஃபெயிலியர் ரேஷியோ அதிகம் இருந்தாலுமே யங்ஸ்டர் நான் ட்ராப்பில் ஃபாலோ ஆகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ தேஷ் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி நீங்கள் தான் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெனிஸ் நான் பார்க்குற நிறைய கிட்ஸுக்கு வில்லேஜ் கிட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ஒரு கண்டென்ட் புரியுது அவனுக்கு, ஏன்னா அவங்க ப்ரொஃபைல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக எடுத்து சொன்னிங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சார் ஆக்சுவலி யார் வேணால் ஆகலாம் சார். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம். இப்போ நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறோம், விச் இஸ் அ வெரி ஜென்யூன் ஆப். அதுக்கப்புறம் நம்ம ட்ரக் அவேர்னஸ்க்காக பண்ணுறோம் நம்ம வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம எதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ சில பேருக்கு ஃபுட்டுன்னு கம்யூனிட்டி பிடிக்கும். இப்போ என் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபுட் பார்ப்பாங்க, ஃபேஷன் பார்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸை வந்து செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்யூனாக இருக்கணும். இப்போ நான் என் ஆடியன்ஸ்க்கு இந்த கண்டென்ட் நான் கொடுக்க போகிறேன்னா அது வந்து ஃபுல்லாகவே ஜென்யூனான கண்டென்ட்டாக இருக்கணும். சும்மா வந்து நான் பேமெண்ட் வாங்குகிறேன் இல்லை எனக்கு வந்து ஏதாவது அதில் பெனிஃபிட் கிடைக்குதுன்றக்காக ஃபுல்லாக ஃபேக்காக சொல்லக்கூடாது. அந்த டைமில் என்ன ஆகிடும்னா இது மாதிரி லைக் நார்மலாக வந்து அவங்களால ஒரு இன்ஃப்ளூயன்சராகவே ஆக முடியாது, மேபி அவங்களுக்கு ஃபேம் இருக்கும். இன்னொன்றுனா எப்போ அவங்க இன்ஃப்ளூயன்சராக ஆவாங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது 4 பேர் வந்து அதை நம்பி அதை பண்ணுறாங்க தான் அவங்க இன்ஃப்ளூயன்சராகவாங்க. பட் அதை தாண்டி ரீல்ஸில் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், அவங்க வந்து போடுறாங்க, போஸ்டிங் போடுறாங்க, அதில் அவங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் கிடைக்குது, அதனால 4 பேர் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணாங்க. அட் தி எண்ட் அவங்க பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸர். நம்ம அந்த இடத்துல வந்து அதுலேயும் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அதுலேயும் இன்சைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டியூன் பண்ணிக்கலாம். பட் நார்மலி நம்ம ரேண்டமாக ரீல்ஸ் போடுறதுனால மேபி நிறைய பேருக்கு பர்பஸ் இல்லாமல் இருக்கும். மேபி ஆக்டிங் போகிறவங்க அவங்களுக்கு வேணால் அது ஒரு பேஷனாக பண்ணலாம். மேபி அவங்களோட டேரக்டர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு காமிக்கிற மாதிரி. பட் ஜென்ரலாக இருக்கிற பீப்புள் இப்போ எனக்கு வந்து மூவி சைட் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் இப்போ மூவி ரிலேட்டடாக ஒரு டப் ஸ்மாஷ் மாதிரியோ ஏதோ ஒரு சாங் எடுத்து நான் போட்டால் எனக்கு பெருசாக ரீச் ஆகும். வேறஸ் நான் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன், அங்கே நிஜமாகவே ஃபுட்டு நல்லாயிருக்கு, அதை பற்றி நான் போடுறேன்னா என் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி அவங்க நம்பி போகிறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இதுவும் ஒரு நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு ப்ராப்பராக ரொம்ப உண்மையாக நம்ம கிரியேட் பண்ணனா கண்டிப்பாக அவங்களாலேயும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகும். பட் அது வந்து நிறைய பேருக்கு தெரியல, என்ன எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நமக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நம்மளும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. லைக் இந்த ஜென்ரேஷன்ல இதை யார் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஈவன் தோ இட் இஸ் இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் ஆஸ் அல்காரிதம், அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ஐ கேன் அட்டைன் சக்ஸஸ். பட் ஆஸ் எங்ஸ்டர் சின்ஸ் ஐ மீன் ஐடி ஃபார் மோர் தென் அதுக்கப்புறம் ஆப்பும் கிரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். எவ்ரி ஆப் ஆஸ் இட்ஸ் ஓன் அல்காரிதம். ஸோ ஃபாலோ த அல்காரிதம். நீங்கள் நீ சொன்ன மாதிரி வித்தவுட் கண்டென்ட் ஒரு ஜென்ரிக் கண்டென்ட் போட வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அனன்யா தட்ஸ் எ வெரி குட் பாயிண்ட், தேங்க்யூ அனன்யா ஃபார் ஹைலைட்டிங் தட். ஸோ இது வந்து இட்ஸ் இன்ஸ்டாகிராம், யூ நீட் டு புட் இன் ஆர்டர் ஃபர் கரெக்டாக டன் சார். ஓகே சார்.